வணக்கம். இந்தியாவின் வரலாறு பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம குப்தர்கள் குப்தாஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ பார்ட் த்ரீ. இந்த பார்ட் த்ரீல நம்ம வந்து இவங்க நிர்வாக முறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருந்தது, அரசர்கள் பற்றி பார்ப்போம், முக்கியமான அஃபீஷியல்ஸ் அண்ட் இராணுவம், பொலிட்டிக்கல் டிவிஷன், ஓகேவா, அதாவது அரசியல் டிவிஷன்ஸ் பற்றி பார்ப்போம், அண்ட் தென் ஃபைனலாக எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகேவா, இப்போ இந்த அரச பதவி கிங்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப், அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு, இறைவனுக்கு நிகராக மதிக்கப்பட்டனர், கடவுளுக்கு அடுத்தபடியாக. ஸோ அரசர்கள் வந்து ஒன்லி ஆன்சரபிள் டு காட், அவங்க வேற யாருக்குமே பதில் சொல்ல தேவை கிடையாது. ஓகேவா, பொலிட்டிக்கல் ஹைரார்கிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகார படிநிலைகள் அரசியலில் வந்து இருந்தது, அதாவது கீழதிகாரி, அதுக்கு மேலே மேலதிகாரி, அதுக்கும் மேலே உயர் அதிகாரி, இந்த மாதிரியான படிநிலைகள் காணப்பட்டது. ஸோ நமக்கு இது வந்து அவங்க வழங்கிய பட்டங்கள் மூலமாகவும் மேலதிகாரம் ப்ளஸ் கீழ்ப்படிதல் மூலமாகவும் உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணி இந்த படிநிலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் தென் டைட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜாதி ராஜா, பரம பட்டாரகா, பரமேஸ்வரா அப்படிங்கிற பட்டங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பரம தெய்வதா, பரம பாகவதா, அந்த தெய்வதா பாகவதா அப்படின்னு சொல்கிறது வந்து கடவுளின் பரம பக்தன், பாகவதா அப்படிங்கிறது வந்து வாசுதேவ கிருஷ்ணனை மென்ஷன் பண்ணுது. அப்போது இந்த மாதிரியான அடைமொழிகளை வந்து அவங்க பயன்படுத்தி கடவுளுடன் இருந்த தொடர்பை அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க. ஓகேவா, தே கனெக்டட் வித் காட்ஸ், ஓகேவா, யூசிங் திஸ் டைட்டில்ஸ். அப்புறம் அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து சமுத்திரகுப்தரை வந்து புருஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் கூட கம்பேர் பண்றாங்க. அண்ட் தென் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய முத்திரைகள் சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து அதிகாரிகளுடைய நேம் மற்றும் அவர்களுடைய படிநிலைகள் வந்து தெரிய வருது. பட் ஆனால் ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவான பொருள் இல்லை. ஹூஸ் மீனிங் இஸ் அன்சர்டைன். இந்த அதிகமான சீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குமார மாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் நிறைய காணப்படுது. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு ஆறு வைஷாலி சீலில் வந்து இருக்குது. ஸோ வைஷாலி அப்படிங்கிற ஒரு ஏரியா, ஒரு இடம், ஓகேவா, அது வந்து இப்போ கரண்ட்லி பீகார் அந்த இங்கே இருக்குது. இப்போது அந்த இடம் வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட், அங்கேருந்து நமக்கு வந்து நிறைய அகழ்வாராய்ச்சி மூலமாக நிறைய சீல்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஓகேவா, அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு சீல்ஸில் நீங்கள் குமார மாத்தியா அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. இந்த குமார மாத்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையர் அஃபீஷியல், ஹையர் ரேங்கிங் அஃபீஷியல், அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு தனியாக ஆஃபீஸெல்லாம் இருந்தது. அதிகாரனான்னு சொல்லக்கூடிய ஒரு ஓன் ஆஃபீஸ் அந்த மாதிரி லெவலில் இருந்தார். அண்ட் தென் அமத்தியா கூட நிறைய சீல்ஸில் அக்வராக இருந்துச்சு. இந்த அமத்தியாவில் மிக முக்கியமானவர் குமார மாத்தியா. அமத்தியா அப்படிங்கிற அதிகாரத்தில் முக்கியமாக கருதப்படுவது வந்து பதவி வந்து குமார மாத்தியா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த குமார மாத்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இளவரசருக்கு இணையான பதவி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த குமார மாத்தியா பதவி வந்து வாரிசு அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க, மேபி ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக டெசிக்னேஷன் டைட்டில்ஸ் பதவி பேர்கள் கூட இருந்தது. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். இந்த ஹரிசேனர் யார், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பேசிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இந்த ஹரிசேனருக்கு என்ன டெசிக்னேஷன் பட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தி விக்ர ஹிகா அஸ் வெல் அஸ் மகாதண்ட நாயக்கா, சரியா, இந்த பட்டங்கள் இருக்குது. இந்த ஹரிசேனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது துருவபூதி உடைய மகன். இந்த துருவபூதி கூட ஒரு மகாதண்ட நாயக் தான். அப்போ மகாதண்ட நாயக்கா துருவபூதி, ஓகேவா. அண்ட் தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமைச்சர் குழு வந்து மன்னன் கீழே அவருக்கு அறிவுரை வழங்கக்கூடிய லெவலில் இருந்தாங்க. ஓகேவா, அசிஸ்டட் பை மந்திரி மினிஸ்டர்ஸ். அண்ட் தென் இப்போ நம்ம கீழே பார்க்க போகிறது எல்லாமே என்னென்னா நமக்கு வந்து மிக முக்கியமான அதிகாரிகளுடைய பெயர்கள், அவங்க வந்து எதுக்கு பொறுப்பாக இருந்திருப்பாங்க. ஓகேவா, இப்போ அலகாபாத் பிரசஸ்தி, அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனில் நமக்கு வந்து சபா அப்படி சொல் இடம்பெற்றிருக்கு. ஓகே, இந்த சபா வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கவுன்சில் ஆர் அசம்பிளி. அண்ட் தென் மகா சந்தி விக்ரகிகா இல்லைனா சந்தி விக்ரகிகா, இது வந்து ஒரு ஹையர் ரேங்கிங் அஃபீஷியல் தான். இது வந்து யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் பீஸ் அண்ட் வாராக இருக்கலாம். அண்ட் தென் அனதர் ஒரு அஃபீஷியல் நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தண்டநாயக் இல்லைனா மகாதண்டநாயக். இவங்க வந்து நீதி சார்ந்த விஷயங்கள், நீதி அஸ் வெல் அஸ் என்னென்னா மிலிட்ரி, இராணுவம், ஓகேவா, ஜுடிஷியல் அஸ் வெல் அஸ் மிலிட்ரி ஆஃபீஸஸாக இருக்கலாம். அண்ட் தென் ஒரு சீலில் பார்த்தீங்கன்னா அக்னிகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாதண்டநாயக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அலகாபாத் பிரசஸ்தியில் மேலும் மூணு மகாதண்ட நாயக் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த மகாதண்ட நாயக்குடைய போஸ்ட் வந்து வாரிசு, அதாவது ஹெரிடிட்டரியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மகா அஸ்வபதி, அதாவது அஸ்வம்னா குதிரை. அப்ப இது வந்து யாரு, ஆப்வியஸ்லி கமாண்டர் ஆஃப் த காவல்ரி, இண்டிகேட்டிங் ஒரு மிலிட்டரி ஃபங்க்ஷன், ஓகேவா, குதிரைப்படை கமாண்டர், ஓகேவா, தளபதி அந்த மாதிரி. அண்ட் தென்
இப்போ அரசின் பிரிவுகள் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் எப்படி இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா, குப்தா எம்பையரை வந்து மாநிலங்கள் ப்ராவின்சஸ் ஆட்டு, இந்த ப்ராவின்சஸை நம்ம வந்து தேஷா இல்லைனா புக்தி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு பொறுப்பாக ஒரு கவர்னர் வச்சுருப்பாங்க, ஒரு அதிகாரி. அந்த கவர்னருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிக்னேஷன்னா உபாரிகாஸ், உபாரிகாக்கள். இந்த உபாரிகாஸை வந்து யார் தான் நியமனம் பண்ணுவா அப்படின்னு பார்க்கும்போது, கிங் தான் என்ன பண்ணுவார், அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அண்ட் தென் இவங்களுக்கு ஸ்பெஷலாக ரைட்ஸ் இருந்து பவர் இருந்தது, அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க அவங்களுடைய அதிகாரத்தை, அவங்களுக்கு குதிரைகள், யானைகள், ராணுவ வீரர்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த உபாரிகாஸ் பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிது. இப்போ தாமோதர்பூர் செப்பேடுகளில் பார்த்தீங்கன்னா, பிளேட்ஸில் வந்து மூன்று உபாரிகாலுக்கு வந்து மகாராஜா அப்படிங்கிற பட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கண்டிப்பாக என்னென்னா ஒரு ஹையர் ரேங்க் தான், ஏன்னா மன்னனுக்கு அடுத்தபடியாக அந்த டிவிஷன்ஸில் ப்ராவின்சஸ் தான். ஓகேவா, அந்த ப்ராவின்சஸுக்கு அதிகாரி நம்ம அரசர்கள் படிக்கும் போது புத்த குப்தா பத்தி அங்க இன்ஃபர்மேஷன் இல்ல, கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ நம்ம வந்து ஸ்கந்தகுப்தா படித்த ஞாபகம் இருக்கா, இந்த ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறம் இந்த ஸ்டார்டர் டு டிக்ளைன், குப்தா எம்பையர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்தவங்க பெரிய அளவுக்கு கேப்பபிளாக இல்லைன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறம் முக்கியமாக இன்னொன்று பார்த்தோம், பாலாதித்யா. ஓகேவா, ஸோ இந்த பாலாதித்யா டைமில் இவரும் ஒரு முக்கியமானவர் தான், புத்த குப்தா. ஓகேவா, ஸோ இந்த பாலாதித்யா இந்த மாதிரி நிறைய அரசர்களில் புத்த குப்தாவும் ஒருத்தர். இந்த புத்த குப்தாவுடைய ஆட்சி காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 476 495 வரை, இது வந்து புக்கில் கொடுத்துருக்கல இன்ஃபர்மேஷன். ஸோ இவருடைய இந்த இன்ஸ்கிரிப்ஷன் டயன் த இரான் பில்லர் ஆஃப் புத்த குப்தா, டேட்டட் பாருங்கள், குழம்பிடக்கூடாது. இங்கே என்னடா 476 to 485 காமன் எரான்னு இருக்குது, இங்கே வந்து 165 கொடுத்துருக்காங்கன்னு குழம்பிடாதீங்க. இது வந்து குப்தா இயர் 165. ஸோ இந்த குப்தா இயர் கூட நம்ம என்ன பண்ணணும், 319 ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த காமன் எரா டேட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து 484 வரும். ஓகேவா, 484 CE. ஓகேவா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ இந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுதுன்னா, லோக்பாலா அப்படின்னு ஒரு போஸ்டர் மென்ஷன் பண்ணியிருக்குது. ஓகேவா, மகாராஜா சுரஷ்மி சந்திராவை லோக்பாலா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் என்ன பண்ணுறாருன்னா, காலிந்தி நர்மதை, அதாவது இந்த நதிகளுக்கு இடையில் வந்து நிலங்களை வந்து ஆட்சி செய்த மகாராஜா சுரஷ்மி சந்திராவை வந்து லோக்பாலா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதாவது லோகபாலா. ஓகேவா, லோக்பாலா இல்லை லோகபாலா. இந்த லோகபாலா அப்படிங்கிறது வந்து கவர்னரை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த ப்ராவின்சஸ் அகெயின் டிவைடட் இன்டு விஷயா, அதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேவா, இந்த விஷயாசுக்குள்ள அதிகாரி வந்து விஷயாபதி. இந்த விஷயாபதியை வந்து யார் நியமனம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாரிகாஸ் தான். சில சமயம் அரசர் கூட கிங் கூட என்ன பண்ணுவார்னா, அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழே நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது விதி, பூமி, பதகா, பேட்டா, இந்த மாதிரியான யூனிட்ஸுக்கு யார் அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுக்தகா அஸ் வெல் அஸ் விதி மகாதராஸ். இந்த ரெண்டு அதிகாரிகளை பற்றிய குறிப்புகள் கூட நமக்கு தெரிய வருது. ஸோ கடைசியாக லோயஸ்ட் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது வில்லேஜ் தான், கிராமம். ஸோ அதுக்கு கிராமிகா, கிராம அத்தியக்ஷா அப்படிங்கிற ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. இவர்களை வந்து யார் தான் எலெக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்க்கும்போது வில்லேஜ் பீப்புள். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா ஒன்றுமே இல்லை, ஈஸியான விஷயந்தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராவின்சஸை நம்ம வந்து புக்திஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு கவர்னர்ஸ் அவங்க தான் யார், உபாரிகாஸ். ப்ராவின்சஸ் என்ன, அப்புறம் என்னவா பிரிக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா, விஷயா என்ன இருக்குல்ல, விஷயா, விஷயாபதி. இந்த விஷயாபதியை அகெயின் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸாக இருக்குது, லோயர் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கீழே உள்ள யூனிட்ஸ், விதி, பூமி, பதகா, பீடா. ஸோ கடைசியாக உள்ளது என்னது, வில்லேஜ், முடிச்சுக்கலாம். ஓகேவா, அண்ட் தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த தாமோதர் செப்பேடு மூலமாக நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அங்கே வந்து அஷ்டகுல அதிகாரனா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கவுன்சில் ஆஃப் 8 மெம்பர்ஸ். இந்த கவுன்சில் ஆஃப் 8 மெம்பர்ஸுக்கு யார் தலைமை, ஹெட்டட் பை மகாதாரா. இந்த மகாதாரா அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம நிறைய வேலை வந்து பொருள் எடுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, கிராம பெரியவர், ஸோ லைக் வில்லேஜ் எல்டர், ஹெட்மேன் அண்ட் ஹெட் ஆஃப் ஃபேமிலி, கிராம பெரியார், கிராம தலைவர் அண்ட் குடும்பத்தலைவர், அந்த மாதிரியான பல பொருட்கள் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்புறம் சாஞ்சி கல்வெட்டு, சந்திரகுப்தா 2 சந்திரகுப்தருடைய டைமில் உள்ள சாஞ்சி கல்வெட்டு வந்து பஞ்ச மண்டலி அப்படிங்கிற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுது. மேபி இது வந்து ஒரு கார்பரேட் பாடி, ஒரு குழும நிறுவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் கீழே
பார்த்துட்டோம். ஓகே, தென் நம்ம பார்க்க போகிறது ஆர்மி, ராணுவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அதிகாரிகள் தான் இருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முக்கியமாக நிறைய சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்களுடைய டெசிக்னேஷன் நமக்கு தெரிய வருது. ஓகேவா? இந்த இராணுவ அதிகாரியுடைய டெசிக்னேஷன், அதில் பால திக்ருத்யா அப்படிங்கிறவர் வந்து கமாண்டர் ஆஃப் இன்ஃபேண்ட்ரி, காலாட்படையுடைய தளபதி. அதே மாதிரி மகாபால திக்ருதா அப்படிங்கிறது வந்து குதிரைப்படையுடைய தளபதி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சேனாபதி அப்படிங்கிற வேர்ட் வந்து குப்தா இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணலை, பட் வாக்கடக இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சேனாபதி அப்படிங்கிற விஷயம் இருக்குது, பட் குப்தா இன்ஸ்கிரிப்ஷனில் அது இல்லை. அப்புறம் அகெயின் வைஷாலி முத்திரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரணபந்தகர் அதிகரணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மிலிட்டரி ஸ்டோர் ஹவுஸ். ஓகேவா? ஆஃபீஸ் ஆஃப் மிலிட்டரி ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வைஷாலி முத்திரையில வந்து தண்ட பாஷிகா, ஆஃபீஸ் ஆஃப் தண்ட பாஷிகா அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த தண்ட பாஷிகா வந்து மேபி ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகா பிரதிகரா, அப்புறம் கத்திய பகிதா, இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அரண்மனையுடன் நேரடி தொடர்பு கொண்டவர்கள், கனெக்டட் வித் பேலஸ் டைரக்டா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மகா பிரதியரா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை காவலருடைய தலைவர், அதாவது சீஃப் ஆஃப் த பேலஸ் கார்ட்ஸ். அதே மாதிரி இந்த கத்திய பகிதா வந்து சமையலறை கண்காணிப்பாளர், ஓகேவா? அந்த ராயல் கிச்சன் இருக்குல்ல, அதனுடைய தலைவர் மாதிரி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே டைரெக்டாக பேலஸ் கூட கனெக்ட் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபரை வந்து ரெண்டு போஸ்டில், அதாவது மகா பிரதிகாராவாட்டும் தாரா வராவாகவாட்டும் ஒரே ஒரு நபர் இருந்திருக்காரு. ஸோ அவரை பற்றின ஒரு மென்ஷன் கூட அதில் நமக்கு வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு சீலில். அண்ட் தென் நிர்வாக அமைப்பு மேல் தட்டு, டாப் லேயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமத்யா, சச்சிவாஸ் இவங்கெல்லாம் டாப் லேயரில் இருந்தாங்க. நிர்வாக அமைப்புடைய மேல் தட்டில், டாப் லேயர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துடகாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய, துடகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றர்கள், அதாவது ஸ்பைஸ், சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்பியோனேஜ் ஸ்பைஸ் இருந்தாங்க. உளவு பார்ப்பாங்க தெரியுமா, இந்த பழைய காலத்து அரசர்களில் வந்து உளவு போய் பார்ப்பாங்க ஒற்றர்கள் மாதிரி. ஸோ அவங்க அந்த சிஸ்டம் கூட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆயுக்தகா கூட ஒரு ஹையர் ரேங்கிங் ஆஃபீஸர்ஸ் தான், மற்றொரு உயர்மட்ட அதிகார பதவி. ஓகே, நம்ம வந்து இந்த மிலிட்ரி கீழே என்னென்ன அதிகாரிகளுடைய நேம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? நேம் அண்ட் தென் அவங்க என்னென்ன பதவிகள், அவங்க டெசிக்னேஷன் என்ன, எந்த சீல்ஸில் வந்து எந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க, இதை மட்டும் பார்த்துருக்கோம். அண்ட் தென் எக்கனாமிக்கல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக நீதிசாரா, இதை நம்ம வந்து சோர்சஸ் சான்றுகள் படிக்கும் போதே படிச்சிருந்தோம், அதாவது காமந்தகாவுடைய நீதிசாரா. இது வந்து மன்னனுடைய ஆட்சி முறை, பொலிட்டிக்கலி மன்னனை வந்து அட்ரஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து மௌரியன் காலத்துடைய அர்த்த சாஸ்திரம் நூலை போன்றது. இந்த நூலின் நீதிசாராவுடைய நூலின் வாயிலாக நம்ம வந்து அந்த டைமில் உள்ள ராயல் ட்ரெஷரி, அப்புறம் வருமானம், அதாவது ரெவன்யூ, சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் அவர் வந்து ரொம்ப நிறைய படையெடுப்பு, 40 வருஷம் அவர் ஆட்சி பண்ணதில் நிறைய மிலிட்டரி கம்பைன் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அரச வருவாய் வந்து நிறைய இருந்திருக்கும், அதாவது சர்ப்ளஸ் உபரியாக இருந்திருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படையெடுப்பு எடுத்திருக்காரு. நம்ம வந்து ஆப்வியஸ்லி படிச்சிருப்போம் அவர் கீழே என்னென்ன அரசர்கள், என்னென்ன கோட்டைகள் எல்லாம் கட்டுப்பாட்டு கீழே வந்துச்சு அப்படின்னு. ஓகே, ஸோ குப்தா இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயிலாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பதவியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்ஷபத திக்ருதா, அக்ஷபதல திக்ருதா. இது வந்து ராயல் ரெக்கார்ட்ஸை கீப் பண்ணக்கூடியவர், அதாவது அரசு ஆவணங்களை வந்து பத்திரமா பாதுகாக்கக்கூடிய நபர். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் எல்லாம் கிளிப்தா, பாலி, உத்ரங்கா, உபரிகாரா, இரண்ய வெக்ஷி, இந்த மாதிரி பல சொற்கள் வந்து காணப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நேம்ஸ், ஓகேவா? அந்த பர்டிகுலர் போஸ்ட் உடைய நேம்ஸாக இருக்கலாம். இந்த இரண்ய வெக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கட்டாய உழைப்பு, ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிற ஒரு பொருள். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி நிறைய பல சொற்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா? எல்லாமே எப்படின்னா அது அதிகார போஸ்ட் இல்லைன்னா வேலை அந்த சம்மந்தப்பட்ட நேம்களாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக் நமக்கு வந்து முடிகிறது. ஓகே, நம்ம இனி நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் அக்ரிகல்ச்சர் பற்றி பார்ப்போம். நம்ம ப்ரீஃபாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய இருக்குது. அக்ரிகல்ச்சர், அப்புறம் டேக்ஸ், நிறைய டேக்ஸ், விதவிதமாக டேக்ஸ் வச்சுருந்தாங்க. ஓகேவா? அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள்.